தற்பொழுது ஒரு அண்மை செய்தி. பட்டியலின சமூகத்தை அவதூறாக பேசிய வழக்கில் சீமான் மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலின சமூகத்தை அவதூறாக பேசிய வழக்கில் சீமான் மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் ஜான் மைக்கேல் இணைகிறார். ஜான் மைக்கேல், இதுகுறித்தான முழு விவரம். அதாவது ஈரோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலானது நடைபெற்ற சமயத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருந்த வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருங்கல் பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த சமயத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய போது, அதாவது அருந்ததியினர் சமுதாயத்தை இழிவுபடுத்தியும் அவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் பேசியதாக புகார் தரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சீமான் மீது 4 பிரிவுகளில் கருங்கல் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் சீமான் இருந்த சமயத்தில் போலீசார் அவர்களிடம் சம்மனை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இன்று ஈரோடு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார். இது தொடர்பாக நீதிபதி மாலதி விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து மதியம் தற்பொழுது, அதாவது அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சீமான் மீண்டும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு தீர்ப்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து சீமான் நீதிமன்றத்திலிருந்து கிளம்பி மற்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக சென்றிருக்கிறார் மாலதி. ஜான் மைக்கேல், தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.